கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா ஐபிஎல் அப்டேட்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐபிஎல் அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன். 2022 பெரியவர்கள்லேருந்து சிந்தவர்கள் வரையும், 18 வயது 20 வயது வரையும், ஒரு 2 வயசு பையன்லேருந்து எல்லாமே பார்க்கக்கூடிய இந்த சிஎஸ்கேயுடைய ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. டு ஈவன் ஐபிஎல் 2022 April 2nd தொடங்கும் இல்லைன்னா நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் அஃபிஷியல் வரல, அஃபிஷியலாக வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பெரிய மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் டீமுக்கு. இந்தியன் அஃபிஷியல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, மற்றும் இந்தியன் ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்லை, நிறைய ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுடைய ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே ரசிகர்கள் அற்புதமாக ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்தியன்லேயும் ஒரு பெரிய லீக் அதெல்லாம் அது ஐபிஎல் மட்டும்தான், அது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஐபிஎல் ரீடைன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4 பேர்கள் இன்றைக்கி ரீடைன்ஸ். ஸோ 6 நாள் பாக்கி இருக்கு. நம்மளுடைய ரீடைன் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ சிஎஸ்கேல நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கோம். ஸ்வீட் டீம் சிஎஸ்கேயே அந்த சிஎஸ்கே. ஸோ வெரி வெரி சிஎஸ்கேன்னு வச்சேன்னா என்னோடய தலைவர் தோனிக்காக தான் நான் வச்சேன். ஸோ தோனி வந்து கண்டிப்பாக ஒரு ரீட்டைனாக இருப்பார். ஸோ 43 இயர்ஸ் கேப்டனாக இருக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 3 வருஷம் அவர் நான் விளையாட போகிறேன். ஸோ அந்த பேட்டியில் பண்ணி சொல்லியிருக்காரு, நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் 5 வருஷம் ஆனால் கூட நான் சிஎஸ்கே கடைசி சென்னை மேட்சில் தான் முடிப்பேன் அப்படின்னு. ஐபிஎல்ல நான் 3 வருஷம் கேப்டனாக கூட டெஃபினட்டாக இருக்கலாங்க என்னை பொறுத்த மட்டும். ஸோ முதல் இடத்துல ரீட்டைன் 2022 எம்எஸ் தோனி ரீட்டைன் டெஃபினட்டாக இருப்பார். ஸோ அந்த ரீட்டைனில் இவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் டூ வில் பி அதிகமாக ரன்ஸ் அடிப்பார் என்னோடய நம்பிக்கை. ஸோ அதில் எம்எஸ் தோனி ஃபஸ்ட் இடத்துல பிடிச்சிருப்பார். 2nd இடத்துல சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணிங்க, இது கன்ஃபார்ம் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அந்த 4 பேர் அந்த 2nd பிளேயர் யாரோட அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா சூப்பராக போலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ காலகாலமாகவே அவர் வந்து சிஎஸ்கேக்காக தான் விளையாண்டுட்டு இருக்காரு, முதல்ல ராஜஸ்தானுக்காக விளையாண்டாரு. ஸோ இப்போயும் சிஎஸ்கேக்காக தான் ரீட்டைன் பண்ண போகிறவர். ஸோ அவர் வேறு எந்த டீமாலுமே வாங்க முடியாது, சிஎஸ்கே சிஎஸ்கே தான். அவர் அதுக்குள்ளே அந்த டீமுக்குள்ளே தான் இருப்பார். வேறு தோனி கண்டிப்பாக யோசிச்சிருப்பார், எங்களுக்கு இந்த மாதிரி ஜடேஜா மாதிரி அவரோட போனஸ் வேணும். ஸோ கண்டிப்பாக அவர் ரீட்டைன் பண்ணுங்கன்னு தோனியும் கேட்பார். ஸோ டெஃபினட்டாக ஜடேஜா ஒரு ரீட்டைன் ஃபர் சிஎஸ்கே, டெஃபரெண்டாக அது ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். 3 ஆப்ஷன் 2 ருத்ராஜ் கெய்வாட். ருத்ராஜ் கெய்வாட் கன்ஃபார்ம் லெவலில் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, அந்தளவுக்கு ருத்ராஜ் கெய்வாட் சப கட்சி தடிச்சு ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருந்திருக்காரு 2021. அந்த ஐபிஎல் 2021 மிஷின் 2021 இருந்துக்கிறப்ப மிஷின் 22 காட்டுவாரா அப்படின்னு ஒரு 2022 காட்டுவார என்னோட நம்பிக்கை இருக்குது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தோனி அவர் ரொம்ப நல்லாவே நம்பிகிட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக நம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இவர்கிட்ட ஒரு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்வாட் ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ரீட்டைனுக்கு. 4வது வேறு எந்த பொசிஷனுமே நீங்கள் தேடிக்க முடியாது. ஸோ மோயின் அலி மற்றும் சாம் கரன் டெஃபரெண்டாக அவங்க வந்து ஏதாவது மோயின் அலி இல்லைன்னா சாம் கரன் நான் கண்டிப்பாக சாம் கரனை விட்டுருவேன். ஸோ மோயின் அலி நல்ல பேட்டிங் டிப்ஸ் இருக்குங்க, பவுலிங்கு சூப்பராக போட்டுட்ருக்காரு. 2021 பாக போல்ல சூப்பராக போட்டார். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு ஒரு ப்ரெஷரே இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் கேரியரில் பவுலிங் போட்டார், சூப்பராக எல்லாம் கொடுத்து பவுலிங் போகிறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு சூப்பராக பவுலிங் போடுறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் அன்றைக்கி ஒரு விக்கெட்டை முதல் பக்கத்தில் நீங்கள் அந்த மேட்சுக்காக கூட நான் அது வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். அந்த 4-6 அது இங்கிலாந்து இந்தியா அது அதுக்காக கூட நான் சொல்லலாங்க. ஸோ ரீட்டைன் கண்டிப்பாக இவர் எப்போதுமே இருப்பார். இவர் வலிமை அப்படின்னு வலிமை அப்படின்லாம் கேட்டவர். ஸோ கண்டிப்பாக இவர் ரீட்டைன் செய்யப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதாக கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க, மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சந்திக்க போகிறேன். நான் ஓகே சஞ்சய், பாய் பாய், தேங்க்யூ கைஸ். அடுத்த அப்டேட்டோட வரேன், நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அண்டி யுவர் ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ்.